அண்மைச் செய்தி, கடலூர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆடி திருமஞ்சன தரிசன விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன விழா கோலாகலமாக தொடங்கியிருக்கிறது. நடராஜர் சிவகாம சுந்தரி தாயார் ஆயிரங்கால் மண்டபத்தில் நடனமாடி தற்போது காட்சி அளித்திருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடலூர் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நாகமுத்து வழங்க கேட்கலாம். நாகமுத்து, விவரங்களை பதிவு பண்ணுங்க. உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆணி திருமஞ்சன திருவிழா தற்போது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. பூலோக கைலாயம் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில்ல ஆண்டுக்கு 6 அபிஷேகங்கள் நடைபெறுவது வழக்கம். இதில் ஆணி மாதத்தில் நடைபெறும் ஆணி திருமஞ்சன திருவிழாவும் மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவும் வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த இரண்டு திருவிழாக்களின் போதும் மூலவராக இருக்கக்கூடிய நடராஜர் உற்சவராக மாறி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். மூலவரும் உற்சவரும் நடராஜரே என்பதே இந்த சிதம்பரம் கோவிலினுடைய தனி சிறப்பாகும். இதனை காணவே ஏராளமான பக்தர்கள், சிவனடியார்கள், பொதுமக்கள் என 1000-க்கும் மேற்பட்டோர் வந்து இந்த சிதம்பரம் நகர்ல குவிவாங்க. ஆண்டு வந்து ஆணி திருமஞ்சன திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் நேற்று முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது நடைபெற்றது. இந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று இந்த ஆணி திருமஞ்சன திருவிழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீதி உலா வந்த சுவாமிகள் ராஜசபை என்கின்ற ஆயிரங்கால் மண்டபத்தில் எழுந்தருளி அங்கு பக்தர்களுக்கு காட்சியளித்து அதன் பிறகு மகா அபிஷேகம், லட்சர்ச்சனை போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறும். அதாவது தரிசனத்தன்று இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து எழுந்தருளிய மூலவராகிய நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் நடனம் ஆடியபடியே பக்தர்களுக்கு காட்சியளித்து மீண்டும் அந்த சிச்சபை என்று சொல்லக்கூடிய ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பதுதான் முக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது. குறிப்பாக இன்று வந்து ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து நடராஜரும் சிவகாம சுந்தரியும் நடனம் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நிகழ்வின் காரணமாக இங்கு வந்து, அதாவது கோயில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக, பொதுமக்களின் பாதுகாப்புக்காக 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. ராஜலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி. நாகமுத்து.